ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலைட் சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். இப்போ இந்த சீசனில் பட்டாணியும் பன்னீரையும் யூஸ் பண்ணி ஒரு கிரேவி எப்படி செய்கிறது, ஒரு மசாலா கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பூரி, பராத்தா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பட்டாணியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுக்கிட்டு இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வேணும். வெங்காயம் தக்காளி வச்சுருக்கேன். முதல்ல வந்து வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் மதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே ஒரு கொஞ்சம் இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு இதையும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுடுங்க. நான் வந்து நாலு பேருக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளியும் நாட்டு தக்காளியும் கலந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இது வதங்க ஆரம்பிக்கும் போது முந்திரி பருப்பு ரொம்ப போடாதீங்க. உடச்ச பருப்பாக இருந்ததுன்னா சும்மா ஒரு 6-8, அதாவது இது வந்து கன்சிஸ்டன்சிக்கு தான். ரொம்ப போட்டிங்கன்னா கொழ கொழன்னு ஆகிடும். இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கி வரட்டும். அது ஒரு மாதிரி இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆறினதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது நம்ம திரும்பவும் இன்னொரு தடவை நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்குவோம். அதனால் ரொம்ப இது வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து வதக்கி அரைச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் இல்லை ஒரு குக்கரில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெய் உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெய் கூட விட்டுக்கோங்க. இதில் ஒரே ஒரு பட்டை நான் போடுறேன். அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நம்ம வந்து வதக்கிட்டு எடுத்துடலாம். ஒரு பேலீஃப், ஒரு ஏலக்காய், அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நமக்கு நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா பவுடர் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்றேன். கரம் மசாலாவும் ரெட் சில்லி பவுடரும் நம்மளுடைய தேவைக்கேற்ப வச்சுக்கலாம் நீங்கள். இதையும் நான் சேர்த்துட்றேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே வதக்கும் போது போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பை போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற பட்டாணி போட்டுடுங்க. ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்ததுன்னா அப்படியே நம்ம போட்டுடலாம். பன்னீர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ இதை குக்கரில் வச்சு மூடி 2 விசில் விட்ட எடுத்துருங்க. இல்லை 1 விசில் விட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்து மட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, பராத்தா எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதில் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் சுகர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வேணாலும் நீங்கள் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.